இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து அளவு ஜாக்கெட்டில் ஃபஃப்கை வச்சு எப்படி வெட்டுவதுங்கிறத டிராயிங்கை நான் சொல்லித்தர போகிறேன். எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். கழுத்தில் வந்து பின்னாடி வந்து முத்து லேஸ் வச்சு தைக்க போகிறோம். இதில் வந்து ஃபஃப்கையும் வைக்க போகிறோம். ஃபஃப்கை கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ரொம்ப பேர் வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து ஃபஃப்கை ஒரு நாளைக்கு போடுங்க சார், ஃபஃப்கை மாடல் ஒன்று அவசியம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபஃப்கை எப்படி வெட்டும் பயிற்சிக்குள்ளே நம்ம போகிறோம். எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக, கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெட்டியாளராகவும் சிறந்த கட்டிங் மாஸ்டராகவே மாற முடியும். வாருங்கள், இந்த வெட்டும் பயிற்சிகள் சொல்வோம். என வேதாந்திர மனுஷன் முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள், இந்த வெட்டும் பயிற்சிகள் சொல்லப் போகிறோம். வாருங்கள் வாருங்கள், இந்த வெட்டு பயிற்சிகள் செல்வோம். வந்து முதல்ல அளவு ஜாக்கெட்டு, அளவு ஜாக்கெட் பிரகாரம் நம்ம வெட்ட போறோம். இது இந்த அளவு ஜாக்கெட், அளவு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ பஃப்கை வெட்டுவது, பஃப்கை எப்படி வெட்டும் முறை பயிற்சிக்குள்ள நம்ம போக போறோம். முதல்ல எத்தனை இன்ச்சு பாடிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிடுவோம். இந்த லைனிங் துணி, இந்த லைனிங் துணியில நம்ம வந்து அழகா வந்து எப்படி பஃப்கை வெட்டி போறது அப்படிங்கறத எல்லாரும் முடிவு பண்ண போறோம். இது எத்தனை இன்ச்சு பாடிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டு அப்புறமே உள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9.5 இருக்குது, 9.5 எழுதிக்குவோம், 9.5 எழுதிக்குவோம், 9.5 எழுதிக்கிட்டாங்க. இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த பக்கம் 9.5 இருக்குது. 9.5 ப்ளஸ் 1¾, 10¼. 10¼ பின்னாடி இருக்கா, பின்னாடி 10¼ இருக்குதான்னு ஒரு செக்கிங் பண்ணாமல் எந்த கதையும் கூடாது. இப்போ 3¼ ப்ளஸ் பண்ணிட்டேன், 3¼ ப்ளஸ் பண்ணி அளவு ஜாக்கெட்டில் 10¼ இருக்கா, இருந்தால் கரெக்டாக எத்தனை இன்ச்சு பாடிங்கிறத முடிவு பண்ணிடலாம். இப்போ 10¼ கரெக்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது, 10¼ இருக்குது. அப்போ எத்தனை இன்ச்சு பாடி, 38 இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம். 38 இன்ச்சு பாடிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச பிறகு இதுக்கு ஃப்ரண்ட் ஆட்டு எவ்வளோ, ஃப்ரண்ட் ஆட்டு இந்த நிலை இந்த ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். இது எத்தனாவது நிலை மார்பகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உள்ள போய்க்கலாம். இப்போ வந்தீங்கன்னா 10¼ இருக்கு, 9½, 10½, 11. இது மூணு நிலையில எந்த நிலையில, நாலு நிலையில எந்த நிலை, நாலு நிலை மார்பகத்தில் எந்த நிலை மார்பகம்னு நம்ம திருப்பி ஒரு வாட்டி பார்க்க போகிறோம். இப்படி பிடிச்சி கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு இருக்குது. ரெண்டாவது நிலை மார்பகத்துக்கு வெட்ட போகிறேன். ரெண்டாவது நிலை மார்பகம், ஜாக்கெட்டோட உயரம் எவ்வளோ, ஜாக்கெட்டோட உயரம் எவ்வளோ, ஜாக்கெட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு தான் உயரம், 13 இன்ச்சு உயரம், 38 இன்ச்சு பாடி, 10 இன்ச்சு டாட்டு. இரண்டாவது நிலை மார்பகத்துக்கு நான் வெட்ட போகிறேன். இரண்டாவது நிலை மார்பகம், இடுப்பு எவ்வளோன்னு பார்த்துருவோம். இடுப்பு எவ்வளோ, இப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சு இடுப்பு, 38 ஒரு 26 பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. அப்போ எவ்வளோ பாருங்க, பாடி பெருசு இடுப்பு சின்னது, அப்போ மார்பகம் பெரிய மார்பகமாக, இடுப்பு சின்னதாக சின்னதாக மார்பகம் பெருசாகிடும். அதனால் எல்லாரும் அதை முதல்ல புரிஞ்சுங்க, இடுப்பு எவ்வளோ சின்னதாக வருதோ மார்பகம் பெருசாகிட்டே இருக்கும். இப்போ 1½ வச்சுட்டேன், 26 6½ ப்ளஸ் வந்து 1½ வச்சுட்டேன். 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க, 6½ ஷோல்டர் வச்சுருங்க, 6½ ஷோல்டர் அவசியம் வைங்க, தப்பே வராது. 6½ நான் வச்சுட்டேன். 38 எப்பவுமே வந்து பாடி, என்னுடைய அட்டவணையில் இந்த ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பிரகாரம் அட்டவணைகளில் ஷோல்டர் இங்கேருந்து தான் நான் வருவேன், இங்கிட்டிருந்து போகவே மாட்டேன். இப்போ அளவு ஜாக்கெட்டை பிடிச்சி வச்சோம்னா கரெக்டாக போய் அப்படி உட்கார மாருங்க. இப்போ ஷோல்டரோட அகலம் இல்லை, ஷோல்டர் அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுக்குவோம். 3 இன்ச்சு வச்சுட்டேன். வச்ச பிறகு இப்போ பாருங்க, நான் எதுவுமே நான் இங்கேருந்து வந்தேன், எல்லோரும் இங்கிட்டிருந்து போவீங்க, நான் இங்கிட்டிருந்து வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் இது புதுமையான, முற்றிலும் புதுமை, முற்றிலும் புதுமையான விஷயத்த நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் வைக்க போகிறேன், எல்லாரும் கவனிங்க. எல்லோரும் இப்போ ஷோல்டர் வைக்க போகிறேன் பாருங்கள், கச்சின்னு போய் அந்த ஷோல்டரில் உட்காரும் பாருங்கள்.
அழகா பேக் வச்சிட்டேன். பேக்க வச்ச பிறகு கரெக்டா போய் இதுல உட்கார பாருங்க, நச்சுன்னு போய் உட்கார்ந்துருச்சா பாருங்க, எந்த வகையான மாற்றங்கள் இருக்கா பாருங்க. அழகா போய் எந்த இடத்துல கழுத்து போய் கரெக்டா உட்காருது பாருங்க, கரெக்டா நான் மார்க் பண்ண இடத்துல கரெக்டா போய் உட்காரும். இப்படி அழகா போய் இந்த கழுத்து போய் அழகா அப்படி போய் கரெக்டா உட்காந்துருச்சு. இப்ப இந்த மாதிரிதான் கழுத்து இருக்கான்னு பாத்துட்டு இதுதான் நான் சொல்லக்கூடிய சோல்டர் வந்து கரெக்டா போய் இதுல உட்காரும். கரெக்டா இத்தனை இஞ்சு பாடினா இத்தனை இஞ்சு சோல்டர் இருந்தே தீரும். அந்த சோல்டர் பிரகாரம் நீங்க வச்சாதான் கரெக்டா வரும். நீங்க வைக்கிறது போற ரெண்டு இன்ச்சு வைக்கிறீங்க, ரெண்டு இன்ச்சு வைக்கிறதுனா தப்பு வந்துடும். தப்பு பண்ணி முண்டாவை பெருசு பண்ணி விட்டுறீங்க. முண்டாவை வந்து பெருசு இப்ப ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு இங்க மூணு இன்ச்சு வச்சுட்டு இவ்வளவு பெரிய முண்டா வெட்டுவீங்க, வெட்டும் போது அது தப்பா வந்துடும். அதனால நான் சொல்லும் முறையில் வெட்டி பாருங்க, வேற மாதிரி இருக்கும். கழுத்து பாருங்க நான் எவ்வளவு நவுத்திருக்கேன் பாருங்க. இப்ப இந்த அளவு ஜாக்கெட் வந்து 38 இன்ச்சு பாடி, 3.5 இன்ச்சு நவுத்திருக்கேன். 3.5 இது 3 பாருங்க, 6.5 இன்ச்சு வேணும், இது 3.5 இது 3 வச்சுட்டேன். இப்ப வந்து சைடு மார்க் பண்ணிடுவோம், சைடு மார்க் பண்ணிட்டு உள்ள போயிடுவோம். சைடு 4.5 மேல ஏத்திட்டேன், மேல ஏத்திட்டு கரெக்டா மார்க் பண்ணிட்டேன், மார்க் பண்ணிட்டேன். இப்ப இதுக்கு கழுத்து எப்படி கழுத்து வெட்டுற பாருங்க. முத்துலேஸ் வைக்க போறாங்க, முத்துலேஸ் வைக்கப்படுகிறது மாடல் கழுத்து, முத்துலேஸ் வைக்கப்படுகிறாங்க. இப்ப வந்து பாடி வந்து 9.5 பிளஸ் வந்து ஒரு 3/4 9.5 பிளஸ் ஒரு 3/4 வந்து 10.5 வேணும். 10.5 இங்கே வச்சுருங்க கரெக்டாக. இப்படி தான் பாடி லூஸ் இப்படி வைக்காதீங்க, இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக போய் பாடி வந்து கச்சு நெருக்கி உட்காரும். இப்போ வச்சுட்டேன், இப்போ பாடி லூஸ் வச்ச பிறகு கரெக்டாக வரைய போகிறேன். வரைஞ்சிட்டேன், இப்போ முண்டா வரைய போகிறேன். முண்டா வரைகிறது எல்லாரும் யோசம் பாருங்கள். இந்த இடத்துல 3/4 ஒரு புள்ளி வைங்க, 3/4 ஒரு புள்ளி வைங்க. வச்சுட்டேன், இப்ப முண்டா வச்சுட்டேன், எல்லாம் வச்சு பார்த்துட்டோம். முண்டா வரைஞ்சிட்டேன், டாட் வரைய போறேன். டாட் வரைவதை எல்லாரும் பாருங்கள். என்னோட ஏஜ் பாருங்க சின்னதா இருக்கும். நீங்க வெட்டினீங்கன்னா இங்க 2.5 வச்சுட்டு இவ்வளவு பெரிய முண்டா வெட்டுவீங்க. முண்டா இப்படி வெட்டினதுனால தப்பு வந்துகிட்டே இருக்கு. நீங்க கையை வந்து இப்ப கையை வந்து பெருசு பெருசா முண்டாவை பெருசா வெட்டினதுனால சோல்டர் கண்டு கண்டு போயிடும். இப்ப பாருங்க நான் கரெக்டா முண்டா வந்து அளவு ஜாயிட்டு போறாங்கன்னா கச்சுன்னு போய் உட்காரு பாருங்க. அளவு ஜாயிட்டை பிடிச்சி இப்படி வச்சிங்கன்னா, அளவு ஜாயிட்டை அப்படி பிடிச்சிக்கோங்க, அளவு ஜாயிட்டை பிடிச்சி இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக போய் உட்காந்து பாருங்க. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். என்ன அப்புறம் இப்போ பாருங்கள் பேக் கரெக்டாக எல்லாம் வரைஞ்சதை எல்லோரும் பார்த்துட்டீங்க. பேக் வந்து பக்காவாக வரைஞ்சிடும், பக்காவாக பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இப்போ 3.5 இங்கே 3.5 வச்சுருக்கேன், இது 3 இன்ச்சு வச்சுருக்கேன். 6.5 சோல்டர் இருந்தே தீரணும். 38 இன்ச்சு பாடி, அதில் 3 இன்ச்சு 38னா 9.5 3 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 6.5 அவசியம் இருக்கணும். சோல்டர் வந்து 6.5 இங்கேயும் 6 இருக்கணும், இங்கேயும் 6 இருக்கணும். அப்போ தான் வந்து முண்டாசு ஏ வச்சு சின்னதாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9.5 9.5 பிளஸ் ஒரு 3/4 10.5 நான் வச்சுட்டேன், 10.5 வச்சுட்டேன். இப்போ வந்து கழுத்தில் வந்து முத்துலேஸ் வைக்க போகிறாங்க. முத்துலேஸ் அழகாக வச்சு முத்துலேஸ் வைக்க போகிறோம், மாடல் பண்ண போகிறோம். இதிலேருந்து இப்படி மாடல் அழகாக முத்துலேஸ் வரையப்படுகிறது. இப்போ வந்து பஃப்கை வரைவதை எல்லாரும் கவனிக்கணும். கை வரைஞ்சிட்டு ஃப்ரெண்டு போய்வோம். கரண்ட் கை வந்து குறுக்கில் போட்டுங்க, தப்பு கிடையாது. பப்பு கை வந்து குறுக்கில் போடுங்க, குறுக்கில் வந்து ஏன்னா கை வந்து பஃப்கை விட்ட போகிறோம். லைனிங்கில் குறுக்கில் போகிறதுனால தப்பு கிடையாது. எல்லாருமே குறுக்கில் போடுங்கள், தப்பு கிடையாது. கரையை வெட்டி விட்டுருங்க, கரையை வெட்டி விடுங்கள். கரை இருக்கக்கூடாது, கரை எந்த காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது. கரை வெட்டிட்டேன், இப்போ வந்து இங்கே கோடு போட்டுக்கோம். பஃப்கைக்கு நேராக கோடு போட்டுங்க. எவ்வளோ பிடிக்க போறீங்களோ பஃப்கை வச்சுங்க. பஃப்கையோட கை நீளம் எவ்வளோ, கை நீளம் எவ்வளோ, கை நீளம் 5 5.5 மார்க் பண்ணிக்கங்க, 6.5 மேலே மார்க் பண்ணிக்கங்க. 6.5 தையலுக்காக மார்க் போட்டேன், 5.5 வச்சுட்டேன். கை லூஸ் எவ்வளோ, பஃப்கை எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரம் பாருங்கள். 5.75 5.75 கை லூஸாக அப்படியே வச்சுக்கோங்க. அடிங்கை எவ்வளோ, அடிங்கை எவ்வளோன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடிங்கை எவ்வளோ இருக்குது, 6.75 இருக்குது, 7.5 இருக்குது. 6.75 அடிங்கை இருக்குது. இப்போ இந்த 6.75 எவ்வளோ இருக்குதோ, இப்போ பாருங்கள் இந்த கை எவ்வளோ இருக்கோ,
இந்த கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஆரே முக்கால்லேருந்து அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. ஏழே கால் வச்சுருங்க, ஏழே கால் வச்சுருங்க, ஏழே கால் வைக்கப்பட்டது. இந்த முண்டா ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. முண்டா ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு தான் இருக்குது. ஏழுனா ஏழரை வச்சுக்கோங்க. அரைஞ்சி சேர்த்து வச்சுட்டாங்க. கரெக்டாக இந்த இடத்துல அரைஞ்சி சேர்த்துக்குங்க, இந்த இடத்துல அரைஞ்சி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து கையோட நீளம் அஞ்சு அஞ்சரை வச்சுட்டேன். அதுலேருந்து ஒரு இஞ்சு மேலே ஏற்றிக்கோங்க, ஒரு இஞ்சு மேலே ஏற்றிக்கோங்க. ஒரு இஞ்சு கரெக்டாக மேலே ஏற்றிட்டு இப்போ நம்ம எப்போவுமே வந்து மூன்று இஞ்சு இறக்குவோம். இதுக்கு வந்து மூணு இஞ்சு இறக்குனா போதும், மூணு இஞ்சுக்கு மேலே இறக்கக்கூடாது. மூணு இஞ்சுக்கு மேலே இறக்கக்கூடாது. பஃபைக்கு மூணு இஞ்சு மட்டும் இறக்கிக்கோங்க. மூணு இஞ்சுக்கு மேலே இறக்குனா வந்து டவுன் ஆயிரும். அதனால் நான் வச்சுட்டேன். இப்படி வச்சுட்டு இப்போ இதுதான் நம்ம வந்து கை பிடிக்கக்கூடிய இடம். இந்த இடம் தான் நம்ம பிடிக்கக்கூடிய இடம். இப்போ பஃப் கை என்னன்னாக்கா கீழேயும் ஃப்ரீல் கேட்டிருக்காங்க, மேலேயும். இங்கேயும் ஃப்ரீல், இங்கேயும் ஃப்ரீல். நான் வெட்ட போகிறேன். ஒரு இஞ்சு மேலே ஏற்றிக்கோங்க. பஃப்புக்கு ஒரு இஞ்சு கை நீளம் வைக்க அரைஞ்சி, கை நீளம் அஞ்சு அஞ்சரை வச்சுட்டு அஞ்சரையிலேருந்து ஒரு இஞ்சு மேலே ஏற்றிக்கோங்க. ஒரு இஞ்சு மேலே ஏற்றி அப்படியே இந்த டவுன் பண்ணுங்கள். இப்படியே டவுன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே வந்துடுங்க. இப்படி வச்சுட்டு கவர் தட்டு இது கிடையாது, கவர் தட்டு கிடையாது. கவர் தட்டு இல்லாமல் அப்படி அழகாக அப்படி கொண்டு போய் நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துங்க. இந்த அகலம் மூணு, இந்த மூணு இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரீல் வந்து ரொம்ப கேட்டாங்கனாக்கா இப்போ வந்து ஃபுல் ஃப்ரீல் கேட்டுருக்காங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஃப்ளீட்டு, இங்கேயும் ஃப்ளீட்டு கேட்டிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேனாக்கா எட்டு இன்ச்சு, எட்டு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எட்டு இன்ச்சு ஃப்ளீட்டு வைக்கிறேன். எட்டு இன்ச்சு ஃப்ளீட் வந்து கரெக்டாக வைக்கிறேன். எட்டு இன்ச்சு வச்சிங்கன்னா ஃபுல் ஃப்ளீட் வரும், அழகாக ஃப்ளீட் வந்து அப்படி போய் உட்காரும். எட்டு இன்ச்சு ஃப்ளீட் வச்சுட்டு எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க. இது எட்டு, இதுவும் எட்டு மார்க் பண்ணிட்டேன். அடிங்கையிலேருந்து எக்ஸ்ட்ரா எட்டு வச்சுட்டேன். எட்டு வச்சுட்டு பப்பையை நான் வெட்ட போகிறேன். பப்பையை விட்டு வந்து நல்லா முண்டா வருது, நல்லா இறக்கி இப்படி வெட்டுங்க. முண்டா இறக்கி வெட்டிட்டேன். இறக்கி வெட்டிட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ளீட் எப்படின்னா இப்படி தான் பிடிக்க போகிறேன். இங்கே ஃப்ளீட், இங்கே ஃப்ளீட், இங்கே ஃப்ளீட், எல்லாமே ஃப்ளீட்டு. இந்த ஃப்ளீட்டு இங்கே ஃப்ளீட்டு பிடிப்பாங்க. எல்லாமே ஃப்ளீட்டு, ரெண்டு பக்கமும் ஃப்ளீட்டு பிடிச்சி சுழிக்கிடுவாங்க. சுழிச்சிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவை, முண்டா அளவு என்ன தேவைங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. முண்டா அளவு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏழு தேவை. ஏழுனா ஏழு, ஏழைய கால் வச்சுக்கோங்க. ஃப்ளீட்டு போக ஏழைய கால் இங்கே மார்க் பண்ணிடுங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான முடிவு. இது பூரா ஃப்ளீட்டு, இது ஃப்ளீட்டை ஃப்ளீட்டும் இங்கே ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுட்டுனா ஃப்ளீட் தைக்கும் போது கரெக்டாக போய் உட்காந்துக்கணும். இப்படி தான் கை வெட்டணும். பப்பை வெட்டியிருக்க பாருங்க, பப்பை அழகாக இறக்கி இதை பூரா இப்படி சுவிக்கிடுவாங்க. இப்படியே கரெக்டாக எப்படியே சுருக்கி சுருக்கி சுருச்சிக்கிட்டு பக்கை பிரிக்கப்படும். பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக போய் கை இங்கிட்டு, இது வந்து இந்த பக்கம் பிடிக்கணும், இது இந்த பக்கம் மாற்றி பிடிக்கணும். உல்ட்டாவாக பிடிச்சிங்கன்னா பக்கை போய் கரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கை வந்து இந்த லென்த் இருக்கணும். இந்த லென்த் இருந்தால் தான் ஃபுல் ஃப்ரீல் வரும். இப்போ லேட்டஸ்ட் ஃப்ரீல், கீழேயும் ஃப்ரீல், மேலேயும் ஃப்ரீல் உள்ள பக்கை. பக்கை வந்து கை நீளம் வச்சுட்டு கை நீளத்துலேருந்து ஒரு இஞ்சு மேலே ஏற்றி கரெக்டாக டவுன் பண்ணி மேலே போயிருங்க. டவுன் பண்ணி போனீங்கன்னா அழகாக இருக்கும். இது பக்கை நம்ம வெட்டப்பட்டது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போனால் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுவதை கவனிங்கள். பேக்கை வெட்டிட்டு கூட ஃப்ரண்ட் வெட்டலாம். பேக்கை வெட்டிட்டு கூட, ஏன்னா பேக் வந்து பக்கத்தில் வச்சுட்டு கூட வெட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வெட்டுறேன். பேக்கை வெட்டிட்டு அப்புறம் வந்து ஃப்ரண்ட் டிராயிங் போட போகிறேன். பேக் வெட்டப்பட்டது, பின்னாடி வந்து கழுத்து நான் வெட்டலை. இதில் முத்துலேஸ் வைக்க போகிறாங்க, அதனால் மாடல் பண்ண போகிறாங்க. மாடல் பண்ணுறதுனால கை நான் வெட்டலை. இப்போ ஃப்ரண்ட்டு போட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்டு வந்து டிராயிங் வரைகிறேன். ஃப்ரெண்ட் வந்து இதை வச்சுட்டு என்ன அகலம் இருக்குதுன்னு மட்டும்தான் பார்த்துக்கணும். வேறு இதுவும் வந்து நான் மித்தவங்க மாதிரி வந்து ஃப்ரண்ட்டை பேக்கை போட்டு நான் வெட்டவே மாட்டேன். ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக இப்படி தான் வரையணும். வரைஞ்சினால நீங்கள் தப்பு இல்லாமல் வெட்டுறது என்னங்கிறத முடிவு பண்ண முடியும். முண்டா இறக்கம் எவ்வளோ, முண்டா இறக்கம் நாலு ரஞ்சு, நாலு ரஞ்சு இறக்கிட்டேன். பாருங்கள் பஃப்கை வந்து எந்த அளவுக்கு வெட்டியிருக்க பாருங்கள். பஃப்கை தான் இந்த மாடல் தான் பஃப்கை, இப்படி தான் வெட்டணும். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு பஃப்கை. இப்போ கை நீளம் எவ்வளோ, கை நீளம் மார்பகம் பத்தஞ்சு, டாட்டு பத்தஞ்சு கரெக்டாக வச்சுட்டேன்.
இப்ப சோல்டர் சோல்டர் எல்லாருமே இந்த விஷயத்தை எல்லாரும் கடைபிடிங்க. இது யாரும் இது வரைக்கும் சொல்லி கொடுக்காத ரகசியம் இங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த சோல்டர் வந்து கரெக்டா நான் 6 இன்ஜ் வச்சேன், 9.5ல 3 இன்ஜ் மைனஸ் பண்ணா 6.5. இங்க 6 தான் வைக்கணும். ஃப்ரண்ட் 6 வைங்க, அதுக்கு மேல வைக்காதீங்க, கம்மியா வைங்க. ஃப்ரண்டை வந்து கம்மியா வைங்க. 6 தான் நான் வச்சிருக்கேன், 6 வச்சு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண பிறகு இப்ப சி பாடி லூஸ் எவ்வளவு, பாடி லூஸ் வந்து 38 9.5 பிளஸ் ஒரு முக்கால் 10.5 வைங்க. ஓகே, 10.5 வச்சுட்டேன், 9.5 பிளஸ் ஒரு முக்கால் 10.5 வச்சுட்டேன். இப்ப இங்க இருந்து எவ்வளவு நகர்த்துறது, அளவு ஜாயிட்ல கூட நீங்க பாத்துங்க, அளவு ஜாயிட்ல எவ்வளவு நகர்த்திருக்கான்னு பாத்துங்க. 3.5 இப்ப நான் 3.5 நகர்த்துறேன், 3.5 நகர்த்துறேன், 3.5 நகர்த்தப்படுகிறது, நகர்த்திட்டேன். இப்ப டாட்டோட எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்க போறேன், விடை கண்டுபிடிக்க போறேன். இப்ப 38 9.5 38 இன்ச் பாடி, இடுப்பு வந்து 27 இடுப்பு, 27 இன்ச் இடுப்பு, 26 இன்ச் இடுப்பு, 26 இன்ச்னாக 8 இன்ச், 4 பிளஸ் 2 இந்த பக்கம் 2 மார்பகம் பெருசு, 2nd நிலை மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டேன். 2 இன்ச் மார்பகம் பெருசா இருக்கு பாருங்க, டாட்டு மார்பகம் பெருசானா இங்க டாட்டு பெருசா வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா அந்த விடையை கண்டுபிடிச்சிங்கன்னா விடை தெரிஞ்சு போயிடும். இது மாதிரி யாரும் யூடியூப்பில் சொல்லி கொடுக்காத ரகசியம் யூடியூப்பில் இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரி ரகசியத்தை ஒரு பெத்த பையனு கூட பிள்ளைகளுக்கு கூட சொல்லித்தர மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ரகசியத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இது வந்து இவ்வளவு பெரிய ரகசியத்தை யாரும் வெளியிடவில்லை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்கள். இங்க 3 இன்ச் டாட் வந்து 2.5 இருக்கு, நான் 3 வச்சுட்டேன், அளவு ஜாயிட்ல என்ன இருக்கோ அது பிரகாரம் வச்சுட்டேன். இப்ப கழுத்து, கழுத்து முன் கழுத்து எப்படி இருக்கு, அளவு ஜாயிட்டில் முன் கழுத்து எப்படி இருக்கு, இதை வச்சுட்டு நம்ம வரைஞ்சிடலாம். வரைஞ்ச பிறகு அப்புறம் இந்த கழுத்து வந்து உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு கண்டுபிடிக்க போறேன். இந்த கழுத்து இப்படியே வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு இப்படி அழகா இப்படி வச்சுட்டு இப்படி மேலே வச்சுட்டு இப்படி கழுத்தை வந்து அழகாக இப்படி திருப்பி இப்படி வச்சுருங்க. இப்போ வரங்க வரங்க அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ அந்த கழுத்து பிரகாரமே நான் வரைகிறேன். வரைச்சிட்டு அதுக்கப்புறம் கழுத்தை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அளவு ஜாயிட்டை திருப்பி வச்சு பார்க்கணும், திருப்பி கரெக்டாக வச்சு பார்க்கணும். இப்படி வச்சுட்டேன், இப்போ இந்த அளவு ஜாயிட்டில் இப்படி இருக்கா, இப்போ நான் உள்ளே போயிட்டேன், உள்ளே போய் அழகாக அப்படி வரைகிறேன், வரைஞ்சிட்டேன், வரையப்பட்டது. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, இந்த இடத்துல இது எவ்வளோ இருக்குது, 4.5 இருக்கு, 4.5 இருந்தால் நம்மளுக்கு வந்து 5.5 வச்சே தீரணும். அப்போ இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்குவோம், மார்க் பண்ணிட்டோம், மார்க் பண்ண பிறகு இதையும் ஜாயின் பண்ணுறோம், இதையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க, சைடு அளவு ஜாயிட்டில் எவ்வளோ இருக்கு, சைடு அளவு ஜாயிட்டில் 4.75 இருக்கு, 4.75 மார்க் பண்ணிக்குங்க. மார்க் பண்ணிட்டேன், மேலே மார்க் பண்ணிட்டு அழகாக அப்படி பாருங்க, மார்பகம் பெருசானோன்னா எவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு பாருங்க, மேலே போகுது பாருங்க, அழகாக மேலே போகுது. இப்ப இந்த அளவுக்கு அழகா மார்க் பண்ண மாட்டது, மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாத்துவோம். இப்ப வந்து எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும், இந்த இடத்துல 2.5 இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு, இந்த இடத்துல 2.5 இருக்கு, 5 வேணும், 2.5. இப்ப வந்து நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, இப்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்த போறேன். 5.5 நான் வச்சுட்டேன், 5.5 ஒரு 2.5. இப்போ வந்து நம்மளுக்கு தேவை 26 இன்ச் இடுப்பு, 26 இன்ச் பாடிக்கு 6.5 வேணும், 6.5க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 26 இன்ச் தான் இடுப்பு, 26 இன்ச் இடுப்புக்கு எவ்வளோ வேணும், இப்போ 7.5 இருக்கு, 7.5 தேவையே இல்லை, இவ்வளோ இது இவ்வளோ, ஏன்னா மார்பகம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க. இப்போ 7.5 இருக்கு, 7.5க்கு 5.5 இங்கே எவ்வளோ வச்சோம், இங்கே வந்து 5.25 வச்சுருக்கோம், 5.25 இங்கே வந்து ஒரு 2.25, 5.25 2.25 7.5 நம்ம கரெக்டாக இடுப்பு வந்து அரைஞ்சி கூடவே வச்சுருக்காங்க, அரைஞ்சி தேவையில்லை. இருந்தாலும் இந்த அளவு ஜாயிட் பிரகாரம் நான் போகிறேன், அளவு ஜாயிட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே போயிட்டேன், ஏன்னா மார்பகம் பெருசாங்கனா அளவு ஜாயிட்டில் பெருசாக வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அந்த அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ நானாக இருந்தால் குறைச்சி தான் வைப்பேன், கம்மியாக வைப்பேன். இவங்க அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே போயிட்டேன், எல்லாமே வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்க எல்லாமே வரையப்பட்டது, எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல 2 இன்ச் வச்சேன், இந்த இடத்துல 2 வச்சுருக்கேன், கரெக்டாக எல்லாமே நீங்கள் பாருங்கள், கரெக்டாக எல்லாமே மார்பகம் பெருசானவொடனே அந்த மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே போயிட்டேன்.
டாட் வந்து அவங்களுக்கு சின்ன அழகா வந்து மார்பகம் பெரிய பெருசா உள்ளதுக்கு தகுந்த மாதிரி டாட் வரையிறேன். இப்ப அழகா மேல வரைய போறேன், வெட்ட போறேன். வெட்டுறத எல்லாரும் கவனிங்க. ஃப்ரண்ட் வந்து கிராஸ் 90 டிகிரியில் போட்டிருக்க பாருங்க, கிராஸாக போட்டிருக்கேன். இது மாதிரி யாராவது தனியாக வரைஞ்சி காமிச்சிருக்காங்களா, தனியாக யாராவது யூடியூப்பில் இப்படி இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இப்படி வரைஞ்சிங்கன்னா தான் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியும், இல்லைனா என்ன இருக்குன்னே தெரியாது, தெரியாமல் மாட்டிக்குவீங்க. இப்போ பாருங்க அழகாக அப்படி உள்ளே போகிறேன் பாருங்க. இப்போ இந்த கழுத்து, கழுத்து இப்படி வச்சுட்டு கழுத்து இப்படி வரையப்பட்டது, கழுத்தை வரைஞ்சிட்டு வெட்ட போகிறேன். உள்ளே போயிட்டேன், கழுத்து இப்படி அழகாக உள்ளே போயிட்டு அப்புறம் அழகு ஜாயிட்ட வச்சு காட்ட போகிறேன். வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல இப்படி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிராஸ் வரைகிறத வரையணும். அதுக்கப்புறம் கிராஸ் வரைகிறத நான் சொல்லி கொடுப்பேன், எப்படி கிராஸ் வரையணும். வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி கிராஸ் வரைய போகிறோங்கிறத எல்லாரும் பாருங்க. இந்த இடத்துல அரைஞ்சி கிராஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக அரைஞ்சி இந்த இடத்துல அரைஞ்சி கிராஸ் ஃபஸ்ட்டு வந்து அரைஞ்சி கிராஸ். அப்புறம் தைக்கிறதுக்கு எவ்வளோன்னு பார்த்துங்க, தைக்கிறதுக்கு அழகாக இந்த இடத்துல போட்டேன். இப்போ போட்டேன், இந்த இடத்துல லைட்டாக அரைஞ்சி தட்டி விட போகிறேன். அரைஞ்சி தட்டி விட்டேன். தட்டி விட்ட பிறகு ஃப்ரண்டில் இந்த இடத்துலையும் ஷோல்டர்லேயும் கம்மி பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிட்டேன். வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாமே நம்ம வெட்டிட்டோம். பாடி லூஸ் சரியாக இருக்கா, 34 இன்ச் 39.5 கரெக்டாக இல்லாமல் இருக்குது, கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக இருக்காங்கிறத ஒரு செக்கிங் பண்ணிக்கிட்டு போகிறோம். இப்போ தச்சவொடனே இது இருக்கா, தச்சவொடனே நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத இதில் பார்த்துக்கணும். இதில் இப்படி அலோஜ் ஆகிட்டுல இப்படி பார்த்துக்கிட்டு இப்போ இது எவ்வளோ கிராஸ் பண்ணோடனே இது எவ்வளோ வருது, 9.75 இருக்குது, 9.75 இருக்கா, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, இந்த மார்பகம் பெருசாக இருக்குது, 6.5 இருக்கா, 6.5 இதிலேருந்து இருக்கான்னு பார்த்துக்கணும். 6.5 இருக்குது. இந்த இடத்துல இது எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல வந்து 9.75 இருக்குது, 9.75 நம்மளுக்கு வந்திருக்கா. இதெல்லாம் பார்க்கணும், பார்க்காம ஒரு முடிவுக்கு போயிடாதீங்க, தப்பாயிரும். இதுதான் முக்கியமான சீனு, இந்த மார்பகத்தை தப்பு பண்ணிங்கன்னா எல்லாம் தப்பாயிரும். 9.75 இருக்குது, 9.75 பக்காவாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல வந்து 9.5 ப்ளஸ் வந்து 1.75 10.25 வேணும். 10.25 இங்கே வச்சுட்டோம், 10.25 இங்கேருந்து வச்சுட்டேன், எல்லாமே வெட்டிட்டோம். வெட்டின பிறகு இப்போ வந்து கை வச்சு பார்த்துடணும். கை வந்து முக்கியமாக கை வச்சு பார்க்காம நான் ஒரு முடிவுக்கு வரமாட்டேன். கை வந்து இதோட நம்மளுக்கு இதுதான் கை, இந்த அளவுலாம் ஃப்ளீட் வச்சுருவாங்க, இங்கே ஃப்ளீட் வச்சுருவாங்க. இப்போ முண்டா கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும், முண்டா கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ண போகிறேன். முண்டா வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது செக்கிங் நடக்க போகுது. செக்கிங் பண்ணுறது எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போ அளவு ஜாயிட்ட முண்டா கரெக்டாக இருக்கான்னு பார்க்காம அந்த கதை சொல்ல முடியாது. முண்டா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ தான் மெயினான விஷயம், மெயினான பஃப்கைக்கு வந்து எப்படி பண்ணுங்கிறத புரியுங்க. அளவு ஜாயிட்ல என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணிங்க, கரெக்டாக இங்கே அளவு ஜாயிட்ல என்ன இருக்குதோ அளவு ஜாக்கெட்டில் அப்படி பார்த்துங்க. பார்த்துட்டு இந்த அளவு ஜாயிட்ல என்ன இருக்குது, இப்போ அளவு ஜாயிட்ல என்ன இருக்குது, கரெக்டாக வந்து 7.5 இருக்குது. இந்த 7.5 அப்படியே அழகாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, 7.5 மார்க் பண்ணப்பட்டேன். 7.5 மார்க் பண்ணிவிட்டு இதான் முண்டா, இந்த முண்டா வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு போகணும். செக் பண்ணி கரெக்டாக வந்து 7.5 கரெக்டாக முண்டா கரெக்டாக எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் பக்காவாக இருக்குது. இது பூரா சுருக்கம் வச்சுருவாங்க, சுருக்கம் வச்சோன்னா பக்காவாக போய் உட்காந்துக்கும். இப்போ ப்ரிண்ட்டு கரெக்டாக நம்ம கரெக்டாக இருக்கா வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக எப்படி வைக்க போகிறாங்க, அது பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல தான் ஃப்ளீட்டு, கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக வந்து கரெக்டாக போய் முண்டா உட்காந்துக்கும். இது மாதிரி ஏத்தறக்கம் வந்துடக்கூடாது, இதுதான் மெயினான விஷயம். இப்போ பாருங்கள் மார்பகம் வந்து இரண்டாவது நிலை மார்பகம், இரண்டாவது நிலை 10 இன்ச் மார்பகத்துக்காக கொஞ்சோண்டு வெளியே போயிட்டேன், லைட்டாக வெளியே போய் மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி வெளியே கொண்டு போயிட்டேன். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி மார்பகம் பெருசாச்சுன்னா கொஞ்சோண்டு நான் வெளியே போய் அழகாக வெளியே போயிட்டேன், இந்த இடத்த அழகாக வெளியே தள்ளிக்கிட்டேன், அப்போ மார்பகம் பிடிக்காமல் கச்சுன்னு போய் உட்காந்துக்கும். இதுக்குள்ளாரே மார்பகம், இவ்வளோ பெரிய மார்பகம், பெரிய மார்பகம்னா இதுக்குள்ளாரே தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது. இப்போ பட்டி வெட்டுவதை எல்லாரும் கவனிங்க. இது வந்து பஃப்கை மாடல் நம்ம பார்த்துருக்கோம், பஃப்கை நம்ம வெட்டினதை எல்லாரும் கவனிச்சிட்டீங்க. பஃப்கை வருக இந்த லெங்க்த், இவ்வளோ லெங்க்த் இருந்தால் தான் சுருக்கம் வரும், சுருக்கம் வந்தால் பார்க்கறதுக்கு அள்ளி தெரிக்கும். ஏன்னா கீழே ஃப்ளீட் பிடிக்கணும், மேலேயும் ஃப்ளீட். இப்போ லேட்டஸ்ட் கை, இது லேட்டஸ்ட் கை, இதில் பட்டி வச்சு கீழே வந்து கீழே பட்டி வச்சு தைச்சிடலாம், லேட்டஸ்ட்டாக பட்டி வச்சும் போடுறாங்க பாருங்க. அந்த மாடலையும் இது தைக்கலாம், எந்த மாடலில் வேணாலும் இந்த பஃப்கை மாடல் தைக்கலாம். கம்மியாக கேட்கிற மாடல் இப்போ கிடையாது, இப்போ எல்லோரும் வந்து இந்த மாதிரி மாடல் தான் அதிகமாக விரும்புகிறாங்க.
கஸ்டமர் இந்த மாதிரி மாடல் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. இந்த மாடலை அதிகமாக இப்போ மக்கள் வந்து விரும்புகிறதுனால இந்த பஃப்கை இந்த மாடலில் நான் வெட்டியிருக்கேன். இப்போ இப்போ வந்து பட்டி வெட்டுவதை கவனிங்கள். பட்டி நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். 6.5 3 9 வேணும், 9 கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல அழகாக ஒரு கோடு போட்டுருவோம், இந்த இடத்துலையும் அழகாக ஒரு கோடு போட்டுங்க. எவ்வளோ பிடிக்க போகிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு கோடு போடப்பட்டது. போட்ட பிறகு இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, அளவு ஜாயிடில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அளவு ஜாயிடில் எவ்வளோ தான் வச்சுருக்காங்க, அளவு ஜாயிட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அளவு ஜாயிட்டில் 3 இன்ச் இருக்குது, நம்மளுக்கு 3 இன்ச் இருக்கா, 3.5 தான் இருக்குது. அப்போ கொஞ்சோண்டு மேலே ஏற்றணுமா என்னங்கிறத இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். அளவு ஜாயிட்டில் இங்கே 4.5 தான் இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ 4.5 இந்த இடத்துல கொஞ்சோண்டு கூட இருக்குது. இப்போ மேலே ஏற்ற போகிறேன், லைட்டாக மேலே ஏற்ற போகிறேன். ஏன்னா அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே போகிறேன். மேலே ஏற்றிட்டேன், மேலே ஏற்றிட்டு இப்போ 3 இன்ச் பட்டி கேட்டிருக்காங்க. இப்போ 3 இன்ச் பட்டி, இது 3.5, இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த பக்கம் 4.5 நான் வச்சுட்டேன், 4.5 வச்சுட்டு 6 இன்ச் மேலே ஏற்றிட்டேன். அடுத்தது 3 இன்ச்சில் வைக்க போகிறேன், 3 இன்ச் அவசியம் வைக்கணும், 3 இன்ச் நான் வச்சுட்டேன். இங்கே 6 இன்ச் தையலுக்காக வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6.75, இந்த 6.75 அப்படியே இங்கே வச்சுருக்கேன், 6.75 இப்படியே வச்சுருங்கேன். வச்ச பிறகு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து 2.75 நான் கரெக்டாக வச்சுட்டேன். வச்ச பிறகு இப்போ தான் எல்லாமே பார்க்கணும். இங்கே 4.25 வச்ச இங்கே எவ்வளோ வைக்கணும், அதோட அளவு ஜாயிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. அதோட கம்மியாக வச்சா கூட அழகாக தான் இருக்குது. இப்போ வந்து இவங்களுக்கு அளவு ஜாயிட்டில் 3.5 இருக்குது, இங்கே 4.25 இங்கே 3/4 இன்ச் கம்மி பண்ணி 3.5 வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அழகாக இருக்கும். ஃப்ரெண்டு எவ்வளோ இங்கே 2.75 இன்ச் வச்சுக்கோங்க, இங்கே கம்மியாக தான், இங்கே எவ்வளோ மேலே போதோ அழகாக இருக்கும் ஜாக்கெட்டு. ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இப்படி தான் போடுறாங்க. இங்கே பட்டியை மேலே ஏற்றி ஃப்ரெண்டில் கம்மி பண்ணி போட்டிங்கன்னா ஜாக்கெட் வந்து நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். எவ்வளோ தூரம் பட்டியை மேலே ஏற்றுறீங்களோ ஜாக்கெட் வந்து அள்ளி தெரிக்கும். பாருங்க எவ்வளோ தூரம் பட்டியை மேலே ஏற்றிருக்கேன் பாருங்கள். மார்பகம் பெருசாக பெருசாக பட்டியை மேலே ஏற்ற ஏற்ற ஜாக்கெட் வந்து பார்க்கறதுக்கே ஒரு அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே அர்க்காத் பண்ணிட்டேன். அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இங்கே ஒரு அர்க்காத், இங்கே கரெக்டாக இங்கே அர்க்காத் பண்ணிடுங்க, அர்க்காத் பண்ணிட்டேன். இங்கே இதுக்கு அர்க்காத் பண்ணிடுங்க. இது அர்க்காத் பண்ண பிறகு தான் இடுப்பை வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். இப்போ அர்க்காத் பண்ணிட்டேன். இடுப்போடா இடுப்பு 26 6.5 வச்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. 6 இன்ச் வைங்க கரெக்டாக இருக்கும். 6 இன்ச் வச்சுட்டேன். அளவு ஜாயிட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அது அளவு ஜாயிட்லேயும் அதே தான் இருக்குது, நான் வச்சதே தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோடு பாருங்கள், எவ்வளோ கிராஸ் வருது பாருங்கள். இப்படி தான் இப்படி தான் பட்டி வந்து இப்படி திரும்பும். பட்டி வந்து இவ்வளோ தூரம் திரும்புது பாருங்கள், பட்டி எவ்வளோ தூரம் திரும்பி இருக்கு பாருங்கள். நச்சுன்னு பட்டி வந்து இவ்வளோ தூரம் திரும்பி வருது. இப்படி தான் நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஜாயிட்டு அள்ளி பேசும். நீங்கள் பட்டியை நேர்நேராக வெட்டுறீங்க, நேர்நேராக வெட்டுவது அவ்வளோ சிறப்பு இல்லை. இப்போ பாருங்கள் பட்டி கொண்டே நான் வைப்பேன் பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல மிதியோட பிடிப்பாங்க. இந்த அளவுக்கு பிடிக்க போகிறாங்க. இந்த அளவுக்கு பிடிச்சவொடனே இதை கொண்டே நான் இங்கே வைக்க போகிறேன். வச்சோடனே பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இதில் போய் உட்காந்துக்கும். வச்சுட்டேன். இப்போ கொஞ்சோண்டு கூட இருக்குது, அந்த கொஞ்சோண்டு கூட இருக்கிறத கரெக்ட் பண்ண போகிறேன். இப்போ எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கணும். திருப்பி ஒரு அடி அளந்துக்கணும். ஒரு புள்ளி கூட இருந்தாலும் சரி பண்ணிடணும். 4 இது 3.5 கரெக்டாக இருக்கா, 3.5 1 புள்ளி கூட இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, 4 இருக்கா, 4 அக்யூரட்டாக இருக்குது. இப்போ தான் ஒவ்வொரு ஒரு புள்ளி கூட இருந்தாலும் சரி பண்ணிடணும். சரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே போகிறேன். அது கூட இருந்தால் காமிச்சிடும், கரெக்டாக காமிக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக பிடிச்சோன்னா கரெக்டாக போய் உட்காந்துருது பாருங்கள், அக்யூரட்டாக போய் உட்காந்துருச்சு பாருங்கள். எந்த கோடும் மாறாமல் உட்காந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இந்த கோடும் இந்த கோடும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகி இப்படி உட்காந்துக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். பப்கை வச்சு காட்டுறோம். பப்கை வந்து இந்த அளவுக்கு பப்கை இங்கேயும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பப்கை இந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு பிடிச்சிருவாங்க. பிடிச்சவொன்னே பப்கை வந்து அழகாக இது பட்டி, இது பப்கை வெட்டும் முறையை இது வரைக்கும் பார்த்தீங்க. இந்த ஜாக்கெட்டை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, அளவு ஜாக்கெட் பிரகாரம் அளவு ஜாக்கெட் எப்படி இருந்ததோ, அளவு ஜாக்கெட் கழுத்து பின் கழுத்து நான் வெட்டலை. பின் கழுத்து எதுக்கு வெட்டலைன்னா மாடல் பண்ண போகிறாங்க. மாடல் பண்ண போகிறதுனால அளவு ஜாக்கெட் பிரகாரம் பப்கை ரொம்ப பேர் பப்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ரொம்ப பேர் சார் பப்கை போடுங்க பப்கை போடுங்கன்னு சொன்னதுனால நான் இந்த வந்து லாங் பப்கை போட்டிருக்கேன். இங்கேருந்து இங்கேருந்து பிளிட்டு பிடிக்கிறது, இங்கே வரைக்கும் பிளிட்டு
இங்கேயும் ஃப்ளீட்டு, கையில் ரெண்டு பக்கமும் ஃப்ளீட்டு பிடிச்சி பட்டி கட்டுறாங்க. பட்டிஞ்சு அஞ்சு நாலு இஞ்சி பட்டி, அஞ்சு இஞ்சி பட்டி, எல்போ கை வரைக்கும் லேட்டஸ்ட்டாக இப்போ எல்போ கை வரைக்கும் இது வரைக்கும் பட்டி கட்டுறாங்க. பட்டி கட்டுறவங்களும் கட்டி போட்டுக்கலாம். இது வந்து ஸ்மால் கை தான், ஸ்மால் கை தான் கேட்டதுனால இந்த கை மாலை இந்த இப்படி ஒரு கை இப்போ நான் வெட்டியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டு கை இந்த மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது வந்து கீழையும் ஃப்ரீல மேலேயும் ஃப்ரீல உள்ளது. இப்போ பட்டி எல்லாம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இதை எல்லாரும் உங்களுடைய எல்லாரும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து அவங்களையும் வாழ வச்சு நீங்களும் வாழ்ந்து எல்லாரும் வெற்றியாளர் ஆவதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு. இந்த பயிற்சி நிச்சயமாக வெற்றியை தரும். வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தயலகம், வளர்க தயலகம் சொல்லிட்டு வாருங்கள். பஃப் கை வெட்டும் பயிற்சியை இதுவரைக்கும் பார்த்தீர்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.